ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கில்லர்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம ஞாபகத்தை வர்றது யாரோட பேர்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி டாமர் அப்படி இல்லைனா டெட் பண்டி, இந்த மாதிரி சீரியல் கில்லர்களை பற்றி தான் நம்ம ஞாபகத்தை வரும். பட் அதோடையும் ரொம்ப பயங்கரமான கில்லர்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பக்கத்து கண்ட்ரியான பாகிஸ்தானில் தான் அவங்க இருந்தாங்க. அவங்களோட நேம் தான் ஜாவித் இக்பால். இன்றைக்கான வீடியோவில் அந்த ஜாவித் இக்பாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ பண்ணிக்கார் நைன்டீன் டிசம்பரோட ஸ்டார்டிங்கில் லாகூரில் இருக்கிற ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பரோட ஹெட் ஆஃபீஸுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வருது. அந்த லெட்டரை ரீட் பண்ண நபர் வந்துட்டு என்ன ரீட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 6 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் இருக்கிற 100 குழந்தைங்களை ஆண் குழந்தைங்களை நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு நபர் லெட்டர் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லெட்டர் ரீட் பண்ண அந்த நபர் உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது சகாரா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கிற ஒரு பில்டிங்லேருந்து 4 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவங்களோட ஹெட் வந்துட்டு ஜாவித் இக்பால் அப்படிங்கிறத தெரிய வருது. ஸோ அந்த அரெஸ்ட் பண்ண 4 பேரில் ஒரு நம்பர் மட்டும் அந்த ஃப்ளாட்லேருந்து கீழே குதிச்சு இறந்து போகிறாங்க. 1999 டிசம்பர் 13 டெய்லி டைம்ஸ் அப்படிங்கிற அந்த பத்திரிகையோட ஹெட் ஆஃபீஸுக்கு ஒரு நம்பர் வராங்க. வந்ததுக்கப்புறமா எடிட்டரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எடிட்டரை மீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. எடிட் கிட்ட போயிட்டு நான் தான் நீங்கள் தேடிட்டு இருக்கிற ஜாவித் இக்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால் அவங்க எடிட்டரை மீட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 1990 ஒரு கேஸில் வந்துட்டு போலீஸ் அவங்கள அதாவது ஜாவித் இக்பால் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க ஜாவித் இக்பால் நிறைய பேர் டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் போலீஸ்கிட்ட இது சொல்கிறதுக்கு பதிலாக அந்த எடிட்டரை மீட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஜாவித் இக்பால் எதனால் இத்தனை கொலைகள் பண்ணாங்க, அதுவும் கரெக்டாக 100 கொலைகள் எதனால் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1956 ஜாவித் இக்பால் பிறக்கிறாங்க. அவங்களோட அப்பா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ்மேன். அவங்க அப்பா கிட்ட டோட்டலாக 2 மில்ஸ் இருந்துச்சு. ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பையன்கிட்ட 1 மில்லை கொடுத்துட்டு, ஸோ இந்த மில்லை நீ கவனிச்சுக்கோ, ஸோ இல்லை இந்த வேலை பார்க்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ ஜாவித் இக்பால் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மில்லை பார்த்துக்கிட்டு அதே சமயம் இன்னொரு சைடில் வந்துட்டு சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்துட்டு அவங்கள ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் டார்ச்சர் பண்ணி அந்த சின்ன பசங்களை கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக இந்த விஷயம் வந்துட்டு ஜாவித் இக்பாலோட அப்பாவுக்கு தெரிய வருது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வார்ன் பண்ணுறாங்க. பட் வார்ன் பண்ணதுக்கு அப்புறமாவும் பையன் கேட்கல, நம்ம சொல்கிறத கேட்கல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அவனுக்கு பொறுப்பு அப்படிங்கிறது வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜும் பண்ணி வைக்கிறாங்க. பட் ஜாவித் இக்பாலோட மேரேஜ் லைஃப் ரொம்ப நல்லா போகல, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது. கரெக்டாக 1990 போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அப்படிங்கிற காரணத்தினால போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதனால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவித் இக்பாலோட அம்மா வந்துட்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் ஜாவித் இக்பால் வந்துட்டு நிறைய ஆண்களை ஆண் குழந்தைங்களை கண்டினியூஸாக கொலை பண்ண முடிவு பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட அம்மா இறந்து போன மாதிரி அந்த ஹண்ட்ரட்ஸ் அதாவது 100 ஆண் குழந்தைங்களோட அம்மா இறந்து போனோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த கொலைகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜாவித் இக்பால் கொலை பண்ணுறதுக்காக யாரை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டு வெளிவர சின்ன ஆண் குழந்தைங்களை செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த குழந்தைகிட்ட போயிட்டு பக்கத்தில் வந்துட்டு கேஷ் இந்த ரூபா நோட்டை வந்துட்டு கீழே போடுறாங்க. ஸோ அதை பார்த்து அந்த குழந்தை கையில் எடுத்ததுக்கப்புறமா, என்னோடய கேஷ் திருட பார்க்குறியா அப்படின்னு கேட்டுட்டு, ஸோ அந்த பையனை வந்துட்டு மிரட்டி தன்னோட மில்லுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. அங்கே கூப்பிட்டு போனதுக்கப்புறமா சாக்லேட்ஸ் பிஸ்கட் ஜூஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வாங்கி கொடுத்ததுக்கப்புறமா பயமுறுத்தி ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கழுத்தை வந்துட்டு கயிறால் கட்டி எடுத்து கொலையும் பண்ணிடுறாங்க. கொலை பண்ணதுக்கப்புறமா அந்த பாடி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் வந்துட்டு மூழ்க வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா டிஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கண்டினியூஸாக 100 கொலைகள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா 100 குழந்தைகளை அதாவது 100 ஆண் குழந்தைகளை கொலை பண்ணதுக்கப்புறமா டார்கெட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், அந்த லோக்கல் நியூஸ் பேப்பரோட ஹெட் ஆஃபீஸுக்கு போயிட்டு நான் தான் அந்த கொலைகள்லாம் பண்ணேன் அப்படின்னு ஜாவித் இக்பால் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா போலீஸ் அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பிளேஸில் ஜாவித் இக்பால் கொலை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கிது. அண்ட் ஆல்சோ ஒரு சில பாடி பார்ட்ஸும் கிடைக்கிது. ஸோ அதுக்கப்புறமா கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜாவித் இக்பால் கோர்ட்டில் போயிட்டு நான் இந்த கொலைகள்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொலைகள்லாம் பண்ணது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணாங்க, எனக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு பேசுகிறாங்க. பட் அந்த எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிற காரணத்தினால கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவித் இக்பாலுக்கு அந்த 100 பேரை எப்படி கொலை பண்ணாங்களோ ஸோ அதை மாதிரியே கொலை பண்ணோம். அதுவும் வந்துட்டு கொலை பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாடியை வந்துட்டு அதாவது ஜாவித் இக்பாலோட பாடியை 100 பீட்ஸாக கட் பண்ணி அதுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் போட்டுட்டு டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 2001 அக்டோபர் 8 வந்துட்டு ஜாவித் இக்பால் செல்லுக்குள்ளாடியே சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க, தூக்கு போட்டு இறந்து போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.